காதலர் தினமான இன்று கண்ணகி சிலை அருகே இந்து மக்கள் கட்சியினர் காதலர் தினத்தை எதிர்த்தும் பெரியார் பெண் விடுதலை இயக்கத்தினர் காதலை ஆதரித்தும் போட்டி போராட்டம் நடத்தினர். காதலர் தினம் என்கின்ற பெயர்ல தமிழகத்தில தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற விதமாகவும் தமிழர்களுடைய பண்பாட்டை அழிக்கின்ற விதமாகவும் சமீப காலமாக இந்த வேலண்டைன்ஸ் டே என்கின்ற பெயரிலே காதலர் தினத்தை கொண்டாடுகிறோம் என்கின்ற பெயரிலே நாங்கள் காதலர் தினத்தை ஆதரிக்கின்றோம், காதலை ஆதரிக்கின்றோம். ஆனால் காதலர் தினம் என்கின்ற பெயரிலே வேலண்டைன்ஸ் டே என்கின்ற ஒரு பெயரிலே நடக்கக்கூடிய அந்த காம களியாட்டங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். காதல் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு உலகமே ஒரு விதத்துல கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க கலாச்சாரம் அப்படின்ற விதத்துல காதலை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப கூட பாருங்க, நாங்க இங்க செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். ஆனா இந்து மக்கள் கட்சியினர் அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கண்ணகி சிலைக்கு முன்னாடி கிரீட்டிங் கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. இதுல இருந்து அவங்களோட புரிதல் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் அப்படின்றது ஏதோ ஒரு அசிங்கமான விஷயமா பாக்குறாங்க. இவங்க வந்து கண்ணகி சிலை முன்னாடி இப்ப எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கண்ணகியே வந்து காதலுக்காக தான் முறையிட்டு வந்துட்டு மதுரையே எடுத்தாங்க. அப்ப அவங்க அந்த காதலை வந்து தப்புன்னு சொல்றாங்களா எனக்கு புரியல. அதே மாதிரி கற்பு அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க கண்ணகி மூலமா முன்வைக்கிறாங்க. கற்பு அப்படின்றது வந்து இப்போ கற்புன்ற வார்த்தை வந்து இப்போதைக்கு நம்ம உபயோகத்துல படுத்தக்கூடாது. ஏன்னா கற்பு அப்படின்றது ஒரு கற்பிதம், அதாவது நீங்களா உலகத்துக்கு சொல்லிக்கிறது. ஏன்னா எந்த நாட்டிலையும் கற்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் சொல்றது கிடையாது. கற்பு அப்படின்றது நீங்களா வந்து பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்காக வந்த ஒரு சொல். கற்புன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நாம வந்து நம்ம பிடிச்சிருக்க ஒரு இணைய தேர்ந்தெடுக்கிறது அவங்கவுங்க உரிமை. இன்னும் நம்ம வந்து ஆதிவாசிங்க மாதிரி காட்டு மிராண்டிகள் மாதிரி இன்னமும் நீங்க காதல் பண்ணக்கூடாது, காதல் ஒரு தப்பான விஷயம், அசிங்கமான காதல், நல்ல காதல், கெட்ட காதல், கள்ள காதல் அப்படி எதுவுமே கிடையாது. காதல்னாலே காதல் தான், சரிங்களா? அதனால நீங்க இந்த மாதிரி சொல்றதை விடுத்து இனிமேவாவது காதல் காதலர்களை பாதுகாக்கணும். காதலர்கள் மேல கல்லை தடி அப்புறம் வந்து தாலி கட்ட சொல்லி வற்புறுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் அசிங்கமா இருக்கு. இது நீங்க வந்து உங்க ஊடகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பெருமையா இருக்கும், நம்ம நாட்டு கலாச்சாரம் இப்படி இருக்குன்னு பெருமையா இருக்கும். இதே நீங்க ஒரு ஃபாரின் லெவல்ல ஒரு பிபிசில போட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு நம்மள எவ்வளவு கேவலமான ஜந்துக்களா பார்ப்பாங்க. என்ன இந்தியன்ஸ் வந்து இவ்வளவு கேவலமா லவ்வர்ஸை போயிட்டு இப்படி அடிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன மாதிரியான மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உலக தளத்துல நம்மளுடைய அசிங்கமா நம்ம இந்தியன்ஸ் வந்து அசிங்கமா பார்ப்பாங்க. நம்ம நாகரிக சமூகம் அப்படின்னா என்னன்னா ஒரு இணைய தேர்ந்தெடுக்க உரிமை ஆடு மாடுல இருந்து எல்லா ஒரு விலங்குகளுக்கும் இருக்கு, ஆனா மனுஷனுக்கு இல்ல. அதை வேணும் அப்படின்ற உரிமையை வலியுறுத்தி தான் நாங்க இன்னைக்கு இந்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். காதலர் தினத்திற்கான மதவாத அமைப்புகளின் போராட்டங்கள் ஒருபுறம் இருந்தபோதும் இன்றைய இளைய தலைமுறையினரின் எதிர்ப்பு போராட்டம் 21ஆம் நூற்றாண்டின் இளைய சமூகத்தின் மனநிலையை பதிவு செய்தது என்பதில் ஐயமில்லை. சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.